அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆனந்தி. நான் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர்லேருந்து வரேன். நான் வந்து 2021 சார்பு ஆய்வாளர் தேர்வில் வந்து பாஸ் ஆகியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டு. நான் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் தான் நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் தென்காசி ஆகாஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அவங்களோட முழு முயற்சினால் தான் நான் இப்போ இந்த எக்ஸாம் ஃபிசிக்கல் இன்டர்வியூ எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய டிகிரியை வந்து 2018 முடித்தேன். அப்போயிலேருந்தே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது ஃபுல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான். ஆனால் அதில் நான் எதுலேயுமே பாஸ் பண்ணலை. ஒரு 2-3 மார்க்கில் வெளியே வந்துடுவேன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே. அதனால் என்னடா இப்படி பண்ணிகிட்டே இருக்கமே அப்படிங்கிறதுக்காண்டி கண்டிப்பாக இந்த எஸ்ஏ எக்ஸாமில் இந்த 2019 குவாலிஃபை பண்ண எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பாஸ் ஆனேன். எந்த ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு அதோடய சிலபஸ் என்னன்னு பார்க்கணும். அது கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எக்ஸாம் எப்படி எழுதினாலும் அது 1 மார்க் 2 மார்க்கில் போயிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை எடுத்து அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணாலே மோஸ்ட்லி எல்லோரும் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா தரவாக படிங்க. ஸ்கூல் புக்ஸ் படித்தா தான் இப்போ உள்ள டிஎன்பிசி எக்ஸாம் ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். அதனால் ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் எஸ்ஏ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை நல்லா கருத்தாக எடுத்துக்கிடலாம். ஏன்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எதுலேயுமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. நான் வந்து ஃபிசிக்கல் பண்ணும் போதே என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் ஒன்றால் முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசிட்டிவாக எடுத்து பண்ணதுனால தான் இப்போ நான் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணி நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி என்னால் வேலையை வாங்கியிருக்க முடியுது. இன்டர்வியூ வந்து எப்படி இருந்ததுன்னா, இன்டர்வியூ வந்து நான் இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த இன்டர்வியூமே அட்டன் பண்ணதில்லை. அப்போ எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போ வந்து நான் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து சார்கிட்ட கேட்டேன். ஆகாஷ் சார்கிட்ட அவங்க தான் சொன்னாங்க இங்கே மோக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம், அது வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இன்டர்வியூ நிறைய மோக் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால எனக்கு இன்டர்வியூ மேலே இருந்த பயம் வந்து கொஞ்சம் போயிடுச்சு. அப்போ அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் இன்டர்வியூவில் நான் நல்ல மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சது. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை அந்த வேலைக்கு நான் கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்கள் மேலே இருக்கணும். அது இருந்ததுனாலே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. என்ன மாதிரி எல்லோரும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.